வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர் திரு சு.சமுத்திரம் அவர்கள் எழுதிய தாழம்பூ, இது ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 30. தாழம்பூ. எப்படியோ சரோஜா தாக்குப்பிடித்து விட்டாள். அந்த அலுவலகத்தில் வேறொரு பிரிவிற்கு மாற்றப்பட்டாள். இதற்கு முன்னதாக 10 நாட்களுக்குள் அவளுக்காக தனியாக பில் போடப்பட்டு 15 நாட்களுக்குள் அவளுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்றும், அதற்கு மாறாக அவள் செக்ஷனில் பிராந்தி தொல்லை கொடுக்கக்கூடாது என்றும் உடன்பாடாயிற்று. அந்த சம்பள நாளும் வந்தது. சரோஜா கற்பனைகளை பாதியாக குறைத்துக் கொண்டுதான் அலுவலகம் போனாள். ஆனால் பழைய செக்ஷன் மோகன் வந்து அவளிடம் ஸ்வீட் கேட்டான். கேஷரிடம் அவள் கூலி சம்பளம் சுளையாக தயாராக இருப்பதாகவும், அவள் அங்கே போய் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு அவனே அவளுக்கு ஒரு லட்டை வாங்கி கொடுத்து விட்டு போனான். சரோஜா ஆனந்த பைரவியாகி பணக்கார மாடிக்கு புறப்பட தயாரான போது ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்தார். அரசு அலுவலகங்களுக்கு காவல்துறை கடமையாற்றும் போது எப்படி வர வேண்டுமோ அப்படி வரவில்லை. அதாவது மப்டையில் வரவில்லை. கஞ்சி போட்டு இஸ்திரி போட்ட காக்கி யூனிஃபார்மிலேயே உள்ளே வந்தார். லத்தி கம்பு வேறு அங்குமெங்கும் ஆடியது. ஒரு வருட காலமாக கைகளில் கிடைக்காதவற்றை அவர் கைமாறாமலே வைத்திருந்தார் என்ற ஆத்திரத்தில், ஏதோ ஒரு தலைவருக்கு மழையால் நனைந்து வெயிலால் உலரும் செக்யூரிட்டி கார்டாக நியமிக்கப்பட்டிருந்தார். எவருடைய கையையோ காலையோ பிடித்து இப்போதுதான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார். ஆகையால் ஒரு வருட வனவாசத்தை அந்த ஒரே நாளில் ஈடுகட்ட விரும்பினார். இங்க சரோஜா என்கிறது யாரு என்று அதட்டலாக கேட்டார். சரோஜாவை யாரோ ஒருவர் சைகையால் சுட்டிக்காட்ட போலீஸ்காரர் அவர் முன்னால் போய் நின்று அதட்டினார். நீதான் சரோஜாங்கிற கேடிய? உன்னை முன்ன பின்ன பாக்காமலே எப்படி கண்டுபிடிச்சே நினைக்கிறியா? அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க. சரோஜாவுக்கு சம்பளம் கிடைத்து விட்டதா என்று அவளிடம் கேட்பதற்காக உள்ளே வந்த இளங்கோ வாசலில் சிறிது நின்று விட்டு பின்னர் போலீஸ்காரரை நெருங்கி கேட்டான். அப்படி என்ன சார் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்ட? தப்புக்கும் தவறுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? இவ செஞ்சது தப்பு இல்ல, தவறு இல்ல, ஒரு கொலை. துறைங்கிற கள்ளச்சாராய வியாபாரிய கொன்னு கோணி மூட்டையில கட்டி மகாபலிபுர கடல்ல போட்டிருக்கா. ஏய், நடடி ஸ்டேஷனுக்கு. நீ கெட்ட கெட்டக்கு உனக்கு கவர்மெண்ட் வேலையா? அதுவரைக்கும் அந்த போலீஸ்காரரை முகம் பாராமல் பார்த்தபடி நின்ற சரோசா அப்படியே சரிந்து குத்துக்காலிட்டு உட்கார்ந்தாள். இரண்டு கைகளையும் எடுத்து தன்னை அறியாமலே தலையில் வைத்து அசைவற்றிருந்தாள். பிறகு அவள் கண் முன்னால் ஆடிய லத்தி கம்பின் ஊசலாட்டத்தை காணும் சுரணையின்றி ஒப்பறியிட்டாள். ஐயோ துறையன்னே, கடைசியில அந்த தட்டுவாணி தடிச்சியும் அண்ணாத்தையும் சேர்ந்து உன்னை தீர்த்து கட்டிட்டாங்களே, நானும் பாவி ஆயிட்டேனே. இந்த ஒரு மாசத்துல ஒரு தடவையாவது ஒரு நட வந்து உன்னை பார்க்காம போட்டேனே. நீ ஆரண்டு மருண்டு துடிச்சப்போ உனக்கு ஆறுதல் சொல்லாம இருந்துட்டேனே. ஏ அண்ணாத்த, நீ உருப்பிடுவியா? உன்னையும் உன் அப்பாடியையும் இதே மாதிரி அடிச்சு கொள்ற காலம் வராதா? ஐயோ ஐயோ. சரோஜா வாயில் அடித்து கொண்டாள். எல்லோரும் அவளை கொலைக்காரியாக பார்த்தபோது இளங்கோவின் கண்கள் கலங்கிவிட்டன. சிலர் பிரம்மையோடு எழுந்தார்கள். போலீஸ்காரர் லத்தி கம்பை தரையில் தட்டியபடியே அதட்டினார். இன்னும் ரெண்டு கொலை செய்வேன்னு சொல்ற? நல்லாதான் நடிக்க. இல்லாட்டி ஒரு ஆம்பளைய 16 இடத்துல வெட்டி கடல்ல போடுவியா? எழுந்துருடி. போலீஸ்காரர் அவர் முடியை பிடித்து தூக்க போன போது இளங்கோ அந்த கையை லேசாக பிடித்தான். இதற்குள் அவர் கை அவள் முடியை பற்றியபடியே மேலே வந்தது. ஏதோ பேசப்போன இளங்கோவை பேச முடியாதபடி சில அலுவலக வாசிகள் உலுக்கினார்கள். என்ன மிஸ்டர் இளங்கோ, இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேர்ளை கொண்டு வந்து எங்க தலையில கட்ட பார்த்திருக்கீங்க? உன்னை நல்லவன் நினைச்சா என்னப்பா இதெல்லாம்? என்னது ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்குங்கிற மாதிரி சரியா இருக்க? போலீஸ்காரரும் இளங்கோவை சந்தேகமாக பார்த்தார். வார்த்தைகளில் மரியாதை போட்டு அதே சமயம் அவமரியாதை குரலில் கேட்டார். உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்களும் அநேகமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும். இதற்குள் நடப்பதை கேள்விப்பட்டு பழைய செக்ஷன் ஆட்கள் கூடிவிட்டார்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் இளங்கோவை பார்த்து கொலை பழிக்கு சாட்சியாக போக வேண்டியது வருமோ என்ற பயத்தில் உண்மையை கொட்டுவதாக நினைத்து உளறி கொட்டினார். என்னப்பா இளங்கோ, உன்னோட உல்லாச சல்லாபத்தையெல்லாம் வெளியில வச்சுக்காம எங்களையே புரோக்கர் மாதிரி ஆக்கிட்டியே. கவர்மெண்ட் சர்வன்ட் கான்ட்ராக்ட் ரூல் படி உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறோம். நல்ல வேலையா போலீஸ்காரர் சரியான சமயத்துல வந்துட்டாரு. இல்லாட்டி இவ எங்களையே ஒரு வழி பண்ணியிருப்பா.
ஆஃப்டர்ஆல் ஒரு மாசம் சம்பளம் கிடைக்கலேன்னு எப்படி எல்லாம் குதிச்சா. இளங்கோ உன்னை விட போறதில்ல மேன். பித்து பிடித்து நின்ற இளங்கோவின் தோளில் மோகன் கை போட்டான். டோன்ட் வரி இளங்கோ, என்கொயரி இல்லாம உங்களை எதுவும் செய்ய முடியாது. அதுல நான் உங்களுக்கு டிஃபென்ஸ் அசிஸ்டண்டா இருந்து அவங்கள நார் நார கிளிக்க போறேன் பாருங்க. சரோஜா அங்கும் இங்கும் பார்த்தாள். இளங்கோவை உற்று பார்த்தாள். துரையண்ணன் நின்று மீண்டும் கத்த போனாள். பிறகு எதுவோ நெஞ்சில் தைக்க அந்த உந்துதலில் அவள் வாயாடியது. அட பாவிங்களா, ஒண்ணுமே அறியாத இந்த குழந்தை பையன் மேல பழி போடுறீங்களே. இந்த அல்பத்துக்காக படாத பாடுபட்டவர் அவரு. போலீஸ் அண்ணாத்த வரியா போலாம். அடே அல்பங்களா, இளங்கோ சார விட்டு விடுங்கடா. இளங்கோ இன்னும் பிரம்மை கலையாமல் நின்ற போது சரோஜா சித்தப்பிரமை பிடித்தவள் போல் வாசலுக்கு வெளியே வந்தாள். போலீஸ்காரர் பின்தொடர்ந்தார். இவள் என்னவோ பெண் போலீஸ் போலவும் அவர் என்னமோ யூனிஃபார்மில் தப்பு செய்தவர் போலவும் தோன்றியது. சரோஜா மீண்டும் அந்த அறைக்குள் ஓடி போய் இளங்கோவின் இரண்டு கன்னங்களுக்கும் இரண்டு கைகளையும் உரையாக போட்டுக்கொண்டு, உன்னால நான் புதுசா புறப்படுத்த சரோஜா சாரே, உன்னோட சரோசா கொலகாரியும் இல்ல குடிகாரியும் இல்ல சாரே, நம்பு சாரே. நீ நம்புனா போதும் சாரே. போலீஸ் நம்புறது நம்பாததும் அவங்க இஷ்டம், அந்த அண்ணாத்தையோட இஷ்டம் சாரே என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி நடந்தாள். அவள் வேக வேகமாக நடந்ததால் போலீஸ்காரர் எக்கி எக்கி ஓடினார். அவள் மூலம் தங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும் என்று நினைத்து ஆங்காங்கே நின்ற கேஷுவல் ஊழியர்கள் அனாதை போல் தவித்தார்கள். இனிமேல் நிரந்தர ஊழியர்களிடம் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும், பிராந்தி கிரேந்தி கேட்டால் சொந்த காசில் கூட வாங்கிக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டார்கள். அந்த போலீஸ்காரரும் இந்த சரோஜாவும் அலுவலக வளாகத்திற்கு வெளியே வந்தார்கள். சரோஜா ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தாள். ஆண்டவன் இருக்கிறானா என்பது மாதிரி அவள் மனதில் எந்த பயமும் ஏற்பட்டது போல் தோன்றவில்லை. உணர்வுகள் இருந்தால்தானே பயம் என்ற உணர்வு ஏற்படும். இதற்குள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை போலீஸ்காரர் அதட்டி கூப்பிட்டார். அது அவர்கள் முன்னால் வந்து உருமிய போது சரோஜா போலீஸ்காரர் அதட்டும் முன்னாலேயே ஏறிக்கொண்டாள். ஆட்டோவிற்கு போலீஸ்காரர் கையால் வழிகாட்டிய போது முனியம்மா அங்கே ஓடி வந்து போலீஸ்காரர் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அதிசயமாக பார்த்த அவர் ஆச்சரியமான தோனில் கேட்டார், அதுதே முனியம்மா, என்ன இப்படி ஜேம்ஸ் பண்ற மாதிரி? அப்போ நீ என்ன ஆபீஸ்ல பாக்கலையா? எந்த ஆபீஸ்ல? அதோ அந்த கேடி ஆபீஸ்ல, திருட்டு ஆபீஸ்ல, தெனாவட்ட ஆபீஸ்ல, அங்கதான் வேலை பாக்கேன். சொந்த பெரிய பாப்பிள்ளையா இருந்தும் நீ என்னைய கண்டுக்கவே இல்லைன்னு எனக்கு எப்படி அழுக வந்துச்சு தெரியுமா? தப்பா நினைக்காத தங்கச்சி, ஒரு போலீஸ்காரனுக்கு எப்பவுமே குற்றவாளி மேலதான் கண்ணு இருக்கணும். வீட்டுல வந்து ஆற அமர பேசுறேன், இப்ப நீ இறங்கி செத்த, வழியிலேயே இறங்கிக்கிறேன். ஆட்டோ நீ பாட்டுக்கு போப்பா. அந்த ஆட்டோ அது பாட்டுக்கு ஓடியது. முனியம்மா தனது அண்ணன் போலீசிடம் சரோஜாவை பற்றி தனக்கு தெரிந்தவற்றை சொல்லிக் கொண்டே வந்தாள். பாவம்னே, என்ன மாதிரியே கேஷுவல். அடுத்தவங்க கஷ்டப்பட்டா பொறுக்காதவ. இவளோட குடும்ப நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். கொலை செய்யக்கூடியவளா இல்லன்னு அவளோட முகத்தை நீ ஏன் உத்து பாரு, உனக்கே புரியும். அதனாலதான் சொல்றேன், நீ இதெல்லாம் தலையிடாதேன்னு. அதோட பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து போன் மேல போன் வந்துகிட்டே இருக்குது. இவளை ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறது தான் என்னோட வேலை. சரோஜா அவர்கள் பேசுவதை காதில் வாங்காமலும் கண்ணில் விழும்படி ஏறெடுத்து பார்க்காமலும் ஆட்டோவுக்கு பின்புறமாக இரண்டு கைகளையும் நீட்டியபடி அப்படியே கிடந்தாள். இதற்குள் அந்த ஆட்டோ கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் 3 கிலோமீட்டர் வரை ஓடிவிட்டது. இடது பக்க ஒரு மாடி கட்டிடத்தை பார்த்த முடியுமா அதை ஆட்டோ இடது பக்க ஒரு மாடி கட்டிடத்தை பார்த்த முனியம்மா அதை அந்த ஆட்டோ சிறிது கடந்த பிறகு ஆட்டோவை நிறுத்தும்படி டிரைவரின் சட்டையை பிடித்து இழுத்தாள். அது நின்றதும் போலீஸ் அண்ணனிடம் முறையிட்டாள், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ன. தலைய அடகு வச்சாவது சொல்ற சொல்ல காப்பாத்துறவ. இந்த பொண்ணு அதோ அந்த வீட்டுல 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கா. இவளுக்கு நான் தான் ஜாமீன் போட்டேன். ஜெயிலுக்கு போற இவளோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறேன்னு கடன்கார அம்மா கிட்ட சொல்லணும். அதுக்கு இந்த பொண்ணும் என்னோட வரணும். வேணும்னா நீயும் வா, 5 நிமிஷம்தான். ஒருவேளை அந்த அம்மா இல்லாட்டி 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும். குளிச்சுக்கிட்டு இருந்தா 10 நிமிஷம். உன் தங்கச்சி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா விடு. அந்த போலீஸ்காரர் பதில் பேச முடியாமல் வாய் மட்டும் திறந்து காட்டினார். முனியம்மாவை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். அவளால் தனது பதவிக்கு ஆபத்து ஏற்படாது, ஆனாலும் இவள் அவளை தட்டி விட்டு விட்டு போய்விட்டாள் என்று யோசித்தார். நான் புள்ள குட்டிக்காரன் தங்கச்சி, நீ ஆயிரம் சொல்லு நான் கேப்பேன், ஆனா இந்த விஷயத்துல ஏன் போக்கல விட்டுடு.
யூனிஃபார்ம் போயிட்டா கோமணம் கூட கிடையாது. உன் நாத்தனாரும் குழந்தைங்களும் இன்னைக்கு கூட சமைக்க அரிசி இல்லாம தவிக்கிறாங்க. பேரதான் போலீஸு, தனக்கு போகத்தான் தானோ. முனியம்மா இடுப்பில் தொங்கிய சுருக்கு பையை அவருக்கு காட்டாமலே மாறாப்பு சேலை பக்கம் கொண்டு போனார். வயிற்றின் இரண்டு பக்கமும் இரண்டு கைகளையும் உள்ளே விட்டாள். அந்த சுருக்கு பையை திறந்து ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அந்த பையன் வாயை மூடிவிட்டு மீண்டும் அதை இடுப்பில் சுருகினார். வலது கையை வெளியே கொண்டு வந்து அது பிடித்திருந்த 100 ரூபாய் நோட்டை அண்ணனின் பையுக்குள் அவரது கண்ணில் படும்படியாக காட்டினார். அவர் அதை 10 ரூபாய் நோட்டு என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக வர வர 100 ரூபாய் நோட்டுங்க கூட சின்னதா இருக்குது என்றார். பிறகு ஆட்டோவில் இருந்து கீழே குதித்தாள். சரோஜா கையை பிடித்து கீழே இழுத்தாள். அவள் இழுத்த இழுப்பிற்கு சரோஜாவும் பொம்மை போல் தரைக்கு வந்தாள். போலீஸ்காரரும் இறங்கினார். வீடு பக்கத்துலதான் இருக்கு, ரூபாயோ பையில 2-8 நடந்து காலையில உதப்பட்ட மனைவியோட கன்னத்தை இந்த நோட்டால தடவலாமா என்று யோசித்தார். இந்த சாக்கில் சரோஜா ஓடிவிடக் கூடாது என்ற பயமும் இருந்தது. ஆகையால் முன்னால் நடந்த பெண்களின் பின்னால் இவரும் நடந்தார். சரோஜா தன் கையை பிடித்திருக்கும் முனியம்மாவை தட்டி விட்டுவிட்டு ஓடினால் அவளை தாவி பிடிப்பதற்கு தயாராக போலீஸ்காரர் பக்கவாட்டில் நடந்தார். ஒருவேளை தங்கச்சியும் இதற்கு உடந்தையாக இருக்குமோ என்று அவளையும் பார்த்தார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லோரையும் உயிருக்கு ஆபத்து என்று நினைக்கிற மாதிரி ஏன் புத்தியும் போலீஸ் புத்தியில இருந்து மாற மாட்டேங்குதே என்று தனக்குள்ளே பேசிக் கொண்டார். இதற்குள் சரோஜா நடந்த நடையும் பார்த்த பார்வையும் அவள் விழுந்தாலும் விழுவாளை தவிர ஓட மாட்டாள் என்று அவரது அனுபவ அறிவு உறுதியது. இந்த இரண்டு பெண்களும் அந்த தெருமுனையை திரும்பிய போது அது ஒரு முட்டுச்சந்து என்பதாலும் அவருக்கு பசி வயிற்றை முட்டியதாலும் சீக்கிரமா வந்துரு தங்கச்சி, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு தங்கச்சி என்று சொல்லியபடியே ஆட்டோ பக்கம் வந்தார். இதற்குள் முனியம்மா சரோஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு கட்டிடத்தின் மாடிப்படிகளில் ஏறினாள். இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தாழம்பூ பூக்கும். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.